வேதம் எனக்கு ஜீவன் தரும் ஜீவ ஊற்று. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே நான் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ஆண்டவருடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று வருகிறீர்கள் என்பதை நான் முழு மனதோடு நம்புகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்தை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. வருகிற இரண்டு நிகழ்ச்சிகளில் இந்த தானியேல் 7 அதிகாரத்தில் தியானித்த
இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதியாக நாம் தியானிக்கவிருக்கிறோம். தானியேல் ஏழாம் அதிகாரம் 23 வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, நான்காவது மிருகம் அல்லது பூமியிலே தோன்றுகிற நான்காவது அரசு என்று விளக்கம் கொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கும். பாபிலோன் ராஜ்யம் வீழ்ந்து, மேதிய பேஷ ராஜ்யம் வீழ்ந்து, மூன்றாவது உலக அரசாக இருந்த கிரேக்க வல்லரசும் வீழ்ந்து, ரோம வல்லரசின் ஆட்சியின் காலத்திலே சில முக்கியமான சம்பவங்கள் மார்க்க உலகிலே நடைபெறும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு குறுக்கீடாக, ஆன்மீக வாழ்க்கைக்கு குறுக்கீடாக உலகத்தோடு சமரச பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய விதத்திலே, சத்தியத்தை பணயம் வைக்கக்கூடிய விதத்திலே ஒரு சில தீர்மானங்கள், அதைத் தொடர்ந்து ஒரு சில நிகழ்ச்சிகள் நிறைவேறும் என்பது குறித்து தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்ட காரியம். பாபிலோன் ராஜாவின் காலத்திலிருந்து மேதிய பெர்ஷிய அரசு, அதற்கு பிறகு கிரேக்க வல்லரசு, பின்பு ரோம வல்லரசின் காலத்தில் அது எவ்வளவு தீர்க்கமாக திட்டமாக நிறைவேற்றமடைந்தது என்பதை பார்க்கும் பொழுது, வேதத்தை படித்து சத்தியங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அதை ஆணித்தரமாக விசுவாசிப்பதற்கு ஏற்பதற்கு ஏதுவான நல்ல சான்றுகள் நமக்கு கிடைக்கிறதை பார்க்க முடிகிறது. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசும் உன்னதமானவராகிய அருமரட்சகர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவமன்னிப்பாகிய மீட்பை உண்டாக்கி எல்லாம் முடிந்தது என்று சொன்னதோடு, தேவாலயத்தின் திரைச்சிகளை மேலிருந்து கீழாக இரண்டாக கிளைந்து, இனிமேலும் நாம் ஒரு ஆசாரியன் மூலமாக நம்முடைய பாவமன்னிப்புக்காக போக தேவையில்லை, நம்முடைய பாவமன்னிப்பாகிய மீட்பு அருமரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அவரிடத்தில் நாம் தைரியமாக நேராக போகும்படியான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அவருடைய திருவசனத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அதுபோன்று இந்த பூலோகத்திலே பாவ அறிக்கை, பாவ சங்கீர்த்தனம், பாவ மன்னிப்பு இவைகள் பூலோகத்தின் ஆசாரியர்கள் மூலமாக நடக்கிறது. அது நடக்கும். பாவ மன்னிப்பு சீட்டு, அதற்கான பரிதானங்கள், அதற்கான கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு இவ்வாறு பாவ மன்னிப்பு வழங்குவதற்கு வியாபார முறை கைப்பற்றப்பட்டதை நாம் சரித்திரத்திலே நிறைவேறுதலாக பார்க்க முடிகிறது. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, இது முறையல்ல, சரியல்ல, நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், அதற்கு தலை வணங்க மாட்டோம், ஆண்டவருடைய சத்தியத்துக்கு மாத்திரமே தலை வணங்குவோம் என்று சொன்ன சில நாடுகளை கூட தரைமட்டமாக்கி அவர்களை பூமியின் சரித்திரத்தில் இல்லாதபடிக்கு உபத்திரவப்படுத்தி அவர்களை அழித்து போட்ட ஒரு அவல நிலைமையை குறித்து ரோம வரலாற்று நூல்களிலே நாம் படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சொன்ன அந்த கருத்திற்கிணங்க, ஆண்டவருடைய பரிசுத்த 10 திருக்கட்டளைகளில் இரண்டாவது கட்டளையாக, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உண்டாயிருக்கும் யாதொரு சொர்பத்தையாகிலும் ஒரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு விண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் தீர்க்கமாக திட்டவட்டமாக தெரியப்படுத்தியிருக்கிறார். அப்படி இருக்க இன்றைக்கும் கூட உருவ வணக்கம், சொரூப வணக்கம், விக்கிரக வணக்கம், திருச்சபையிலும் கூட
அது தலைவரித்து ஆடுவதை நாம் பார்க்கும் பொழுது இது ஆண்டவருடைய சத்தியத்துக்கும் அவருடைய திருவசனத்துக்கும் மாறான ஒரு செயல். அந்த மாறான ஒரு திட்டத்திற்கு நாம் தலைவணங்கக்கூடாது. ஆண்டவருடைய திருக்கட்டளைக்கு நாம் மதிப்பும் மரியாதையும் கீழ்ப்படுதலும் தெரிவிக்க வேண்டும் என்பதை நாம் திட்டவட்டமாக நம்புகிறோம். ஆகவே ரெண்டாவது கட்டளையிலே கொடுக்கப்பட்ட இந்த சுரூப வணக்கம், உருவ வழிபாடு, அது திருச்சபையின் அனுபவத்திலே நுழைந்ததை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து அதே வசனத்திலே காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது பரிசுத்த 10 திருக்கட்டளைகளில் 4வது திருக்கட்டளையானது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, 7 நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கி 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று ஆண்டவருடைய திருக்கட்டளைகளில் 4வது கட்டளையானது வலியுறுத்துகிறது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை குறித்த இந்த கட்டளையை இந்த 4வது அரசு, ரோம வல்லரசு, தனது காலத்தில் அது மாற்றி வைக்கும் என்பதை, அதில் தன்னை ஈடுபடுத்தி தகாத ஒரு செயலை அது நிறைவேற்றும், ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறாக இந்த திருக்கட்டளையில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளின் ஆசரிப்பு மாற்றப்படும் என்பதை குறித்து சொல்லப்பட்டபடியே அது மாற்றப்பட்ட அனுபவத்தை நாம் ரோம வரலாற்று நூல்களிலே படிக்க முடிகிறது. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளை குறித்த ஒரு சில உண்மைகளை ஆண்டவருடைய திருவசனத்திலிருந்து நாம் எடுத்து பார்த்து அது மாற்றப்படுவதற்கு ஏதாவது அனுகூலம் இருக்கிறதா, காரணம் இருக்கிறதா, ஆதாரம் இருக்கிறதா, அது ஆண்டவருடைய அதிகாரத்தோடு இருக்கிறதா என்பதை நாம் கவனித்துவிட்டு மாற்றத்திற்கு நாம் நம்முடைய மனதை திருப்பலாமா, நம்முடைய மனதிற்கு சம்மதம் கொடுக்கலாமா, அதற்கு கீழ்ப்படிவதற்கு நாம் ஒப்புக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை குறித்த தீர்மானத்தை எடுப்பதற்கு இந்த 7 அதிகாரத்தின் சத்தியமானது மிகவும் முக்கியமானதாக எனக்கு தெரிகிறது. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அதன்படியே 4வது திருக்கட்டளையின் பரிசுத்த ஓய்வு நாளின் பரிசுத்தமான தன்மையை மாற்றி அமைத்தார்கள். 7 நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்கிற பரிசுத்த ஓய்வு நாளை குறித்த சத்தியமானது இது பரிசுத்த திருக்கட்டளைகள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் தான் வந்தது என்றோ, அல்லது அண்மையில்தான் இது கிறிஸ்தவ உலகில் வந்தது என்றோ நாம் நினைக்க தேவையில்லை. மாறாக பரிசுத்த ஓய்வு நாளின் ஆரம்பத்தை குறித்து ஆண்டவருடைய திருவசனத்திலே படிக்கும் பொழுது சிருஷ்டிப்பின் முதல் வாரத்தில் தானே 6 நாட்களுக்குள்ளாக அனைத்து காரியங்களையும் படைத்து முடித்த ஆண்டவர் 7வது நாளை பரிசுத்த ஓய்வு நாளாக உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற 6 நாட்களுக்குள்ளாக படைக்கப்பட்ட அத்தனை காரியங்களையும் நாம் கவனித்து எப்படி 1வது நாளிலே ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரோ, 2வது நாளிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொன்னாரோ, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் எப்படி சீரும் சிறப்புமாக படைத்து கொடுத்தாரோ, அதுபோலவே ஆண்டவருடைய திருவசனம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரங்களிலே நாம் படிக்கும் பொழுது பரிசுத்த ஓய்வு நாளாக வாரத்தின் 7வது நாளை அவர் படைத்து கொடுத்தார் என்று திருவசனம் தெளிவாக சொல்கிறது. 7 நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து ஆதியாகமம் 2 அதிகாரம் 3 வசனங்களை
நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு 4-5 முக்கியமான காரியங்களை பரிசுத்த ஓய்வு நாளின் ஆசரிப்பை நாம் திடமாய் நம்புவதற்கு நாம் கீழ்ப்படுவதற்கு தீர்மானங்கள் செய்வதற்கு ஏதுவாக அது உதவி செய்கிறது. ஆகவே இந்த 2 அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த 4-5 உண்மைகளை நீங்கள் என்னோடு தியானம் செய்து பார்க்கத்தக்கதாக உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கி 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாளை வாரத்தின் 7 நாளை அவருடைய பரிசுத்த ஆசரிப்புக்காக உண்டாக்கி கொடுத்தார் என்று முதலாவதாக வாசிக்கிறோம். எப்படி வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றினாரோ அதுபோல 7 நாளை பரிசுத்த ஓய்வு நாளாக அவர் திட்டமிட்டு அதை உண்டாக்கி கொடுத்தார். 2 பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து இந்த சரித்திரத்தின் ஆரம்பத்தில் தானே ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே படிக்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாளை அவர் உண்டாக்கி கொடுத்தது மட்டுமல்ல அதிலே தாமே ஓய்ந்திருந்தார் என்று படிக்கிறோம். அவர் களைப்படைந்ததினால் அல்ல, அவர் படித்த நல்ல பல காரியங்களின் நிமித்தமாக அவர் இளைப்படைந்தார் என்பதனால் அல்ல, அவர் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு முன் மாதிரியாக அவர் தாமே பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க அவர் அதை நமக்கு உண்டாக்கி கொடுத்து அவர் தாமே அதிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று நாம் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். அதை உண்டாக்கி கொடுத்தார், அதில் தாமே அவர் ஓய்ந்திருந்தார். 3 ஆண்டவர் இந்த 7 நாளை ஓய்வு நாளாக அவர் கொடுத்து அதில் தாமே முன்மாதிரியாக அது ஓய்ந்திருந்து அதை அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தினார் என்பதற்கு பொருள் என்னவென்றால் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக அவர் பிரத்யேகப்படுத்தினார். பரிசுத்த உபயோகத்திற்கென்று ஆண்டவரோடு கூட நாம் தொழுகையில் ஈடுபடுவதற்கு அந்த நாளை நாம் பிரத்யேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தாமே அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த ஓய்வு நாளாக படைத்து கொடுத்து தாமே ஓய்ந்திருந்து பரிசுத்த ஆராதனைக்கென்று அதை பிரத்யேகப்படுத்தி கொடுத்தார் என்று சரித்திரத்தின் ஆரம்பத்திலேயே நாம் பார்க்கிறோம். 4 ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாளை படைத்து கொடுத்து தாமே ஓய்ந்திருந்து பரிசுத்த உபயோகத்திற்கென்று ஆண்டவருடைய ஆராதனைக்கென்று அதை பிரத்யேகப்படுத்தி கொடுத்து அவர் அந்த நாளை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த நாளில் ஆண்டவர் ஒரு பிரத்யேகமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எல்லா நாட்களும் முக்கியமான நாட்கள் தான். எல்லா நாட்களும் நம்மை பொறுத்த மட்டில் ஒரே மாதிரியான நாட்கள் தான். 24 மணி நேரங்களை கொண்ட நாட்கள் தான். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்கும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருப்பான். ஆண்டவர் அவருடைய சத்திய வேதத்திலே இந்த விலையேறப்பெற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஓய்வு நாளை அவர் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். ஆகையால் அவர் உண்டாக்கி கொடுத்தார், தாமே மாதிரியாக ஓய்ந்திருந்தார், பரிசுத்த உபயோகத்திற்கென்று அதை பிரத்யேகப்படுத்தினார், அந்த நாளிலே ஒரு விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்தார். ஆண்டவர் அந்த நாளை நீங்களும் நானும் பரிசுத்த ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இது 5 முக்கியமான காரணமாக இருக்கிறது. அவர் கட்டளை கொடுத்த காரியத்தை நாம் மதித்து அதற்கு பணிந்து ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவதற்காக நாம் தீர்மானங்கள் செய்ய வேண்டியது மிகவும் மிகவும் ஏற்றது, நல்லது, ஆசீர்வாதமானது, ஆண்டவருக்கு பிரியமானது. ஆகவே இந்த உன்னதமானவருக்குரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று 4 உலக வல்லரசாகிய ரோம வல்லரசின் காலத்தில் ஏற்பட்ட மாறுதல்களின்
ஒரு முக்கியமான மாறுதலாக பரிசுத்த ஓய்வு நாள் அது ஆசரிக்க வேண்டிய முறை இவைகளிலே குறுக்கீடு இதிலே ஒரு மாற்றம் திருப்பம் ஏற்பட்டது குறித்து நாம் ரோம வரலாற்று நூல்களிலே படிப்பதோடு கூட இப்பொழுது நாம் சத்திய வீரத்தின் மூலமாக அப்படிப்பட்ட மாறுதலுக்கு இடமில்லை அப்படிப்பட்ட மாறுதலுக்கு அனுமதி இல்லை ஆண்டவருடைய ஆதரவு இல்லை திருவசனத்தின் ஒப்புதல் இல்லை ஆண்டவருடைய அதிகாரம் அதற்கு கொடுக்கப்படவில்லை ஆகையால் நீங்களும் நானும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க ஆண்டவர் நினைக்கும்படியாக சொல்லுகிற அந்த ஒரு காரியத்தில் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் ஆண்டவருடைய திருவசனத்தின்படி இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கு நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தொன்று தொட்டு இந்த பரிசுத்த நாளை பரிசுத்தமாக ஆசரித்தார்கள் எகிப்த நாட்டில் இருந்தபொழுது கவலையினமாக அவர்கள் இந்த கட்டளையை அவர்கள் மறந்ததினால் அவர்களுக்கு அடிமைத்தனமும் பலவிதமான இக்கட்டும் இன்னலும் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிற்று ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி தம்முடைய ஓங்கிய பயத்தினாலும் வல்லமையான கரத்தினாலும் ஆச்சரியமாக அதிசயமாக அவர்களுக்கு பலவிதமான அற்புதங்களை நடப்பித்து வனாந்தர மார்க்கமாக அவர்களை கொண்டு போகும் பொழுது வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை ஆகாரமாக கொடுத்தார் மன்னா கொடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட அந்த ஆகாரத்தை சேர்த்து அவர்களை இதை பயன்படுத்தி ஆசீர்வாதமாய் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக ஆண்டவர் திட்டமிட்ட பொழுது ஆறு நாட்களிலும் அந்த மன்னா பெய்யும் ஏழாவது நாளிலோ அந்த மன்னா பெய்யாது அது கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வு நாள் என்பதை ஒரு பாடமாக படித்து கொடுப்பதற்கு அந்த பாமர மக்களுக்கு படித்து கொடுப்பதற்கு ஆண்டவர் 40 ஆண்டுகள் இதை ஒரு அடையாளமாக கொடுத்து ஆசீர்வாதமாக கொடுத்து இதனுடைய ஒரு ஆசரிப்பு தன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக அதை வலியுறுத்தி பேசி ஆண்டவர் நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆறாவது நாளிலே 2 மடங்கு உங்களுக்கு அந்த மன்னா கிடைக்கும் அதை சேர்த்து வைத்தால் உங்களுக்கு அது ஏழாவது நாளுக்கு இது பயன்படத்தக்கதாக இருக்கும் அதை அப்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் மாறாக ஏனைய நாட்களிலே 2 மடங்கு சேர்த்தால் அது கெட்டு போனது ஆனால் 6வது நாளிலே 2 மடங்கு சேர்த்த பொழுது கெட்டு போகவில்லை 7வது நாளிலே மன்னா பெய்யாது என்று ஆண்டவர் சொன்னார் ஒருவேளை பெய்திருக்கும் என்று போய் பார்த்தவர்கள் ஏமாந்து போனார்கள் மன்னா பெய்யவில்லை 40 ஆண்டுகள் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே பரிசுத்த ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு வாரத்திலும் உணர்ந்து பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்களுக்கு ஆச்சரியமான அதிசயமான ஒரு அடையாளத்தை முன்பாக வைத்தார் அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்த பொழுது அவரை குறித்து அவருடைய வாழ்க்கையின் பழக்கத்தை குறித்து லூக்கா 4:16 நாம் படிக்கும் பொழுது அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே பரிசுத்த ஓய்வு நாளிலே அவர் பரிசுத்தமாய் ஆசரிக்கத்தக்கதாக தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தினார் என்று படிக்கிறோம் ஆகையால் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்த பொழுது நிறைவேற்றினார் அவர் நிறைவேற்றியிருக்க நீங்களும் நானும் அதே பழக்கத்தையுடையவர்களாக நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு தீர்மானம் வேத வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஒரு விலையேறப்பெற்ற ஒரு சத்தியம் ஆண்டவருடைய பின்னடியார்களும் கூட இதை மறவாமல் தவறாமல் இந்த பரிசுத்த நாளை பரிசுத்தமாக ஆசரித்து வந்தார்கள் ஆலயம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஆற்றம் கரையாக இருந்தாலும் சரி அது எந்த இடமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வசதி இருந்தாலும் சரி வசதி இல்லாவிட்டாலும் சரி எதிர்ப்பு வந்தாலும் சரி மறுப்பு தெரிவித்தாலும் சரி ஆண்டவருடைய பிள்ளைகள் மனிதருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று உறுதியாகி தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக கீழ்ப்படிதலுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் ஆண்டவருடைய திருவசனத்திலே நாம் படிக்கிறபடி பரிசுத்த ஓய்வு நாள் சத்தியமானது ஆதியிலே ஆண்டவர் சிற்றிப்பின் 1வது வாரத்திலே அதன் இறுதியிலே
அவர் உண்டாக்கி கொடுத்து ஆசீர்வதித்து பரிசுத்த நியமனமாக அதை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் கொடுத்து அவர் தாமே அவர்களோடு கூட ஓய்ந்திருந்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வித்து காட்டி இவ்விதமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் தொன்று தொட்டு இந்த பழக்கத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். கடவுள் சிருஷ்டிகர், அவர் மாறாதவர், உண்மையுள்ளவர், அவர் நடத்துவார், வனாந்திரத்தின் மார்க்கத்திலும் அவர்களை நடத்துவார் என்று குறைவில்லாமல் நடத்துவார் என்று மக்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் பரிசுத்த ஓய நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும்படியாக கட்டளையிட்டார். சீக்கிரத்திலே ஒரு நாள் ஆண்டவர் இந்த உலகத்தின் காரியங்களை முடித்துவிட்டு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வானத்திலிருந்து வரும்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தின் காரியங்களை ஒரு முடிவு கொண்டு வந்து பரலோகத்தில் நம்மை சேர்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 66:22-23 நான் படைக்கப் போகிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஓய் நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கு ஒன்று கூடுவார்கள் என்று திருவசனம் சொல்கிறது. ஆகையால் ஏதேனிலிருந்து மறுபடியும் புனர்வைக்கப்பட்ட, புதுப்பித்து கொடுக்கப்பட்ட அந்த புதிய பூமியிலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஓய் நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பார்கள் என்று திருவசனம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறது. ஆகையால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதில் அதிகமாய் தங்கியிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த நல்ல தீர்மானத்தை செய்ய உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பாக நேசித்து ஆசீர்வதித்து நடத்துகிற சர்வ வல்லமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் சத்தியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்டோம். பயபக்தியோடு தூய ஆவியானவருடைய உதவியோடு இதை நன்றாக நாங்கள் சிந்தித்து பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் துணை புரிந்தரலாம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சொன்ன அந்த நான்காவது வல்லரசாக இந்த பூமியிலே எழுந்த ரோம வல்லரசின் காலத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் சத்தியத்தை குறித்த ஆண்டவருடைய திருக்கட்டளைகளிலே குறுக்கீடு ஏற்படுத்தக்கூடிய, அதை தகர்த்தெறியக்கூடிய, மாற்றக்கூடிய, அதிலே ஒரு திருத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு காரியங்கள் நடக்கும் என்று சொன்னப்பட்டபடியே அது நிறைவேற்றம் அடைந்திருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் அதற்கு செவிசாய்க்காமல் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு எங்களை முழுதுமாக கவனம் செலுத்தக்கதான கிருபை தாரோம். ஒப்புக் கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.